செல்போன் 10,000 ரூபாய் ஃபோன் 5,000 ரூபாய்க்கு கொடுக்குறானே நீங்கள் வாங்க வேண்டாம். உங்களுக்கு அந்த செல்போன் தேவையான்னு பாருங்கள். உங்களை டெம்ப் பண்ணுறான், ஏன் ஏமாத்துறாங்கிறீங்க? அப்போ எல்லா கடையிலையும் தான் போடுறான், அப்போ ஆடி சேல்ஸ் போடுறவன் தான் ஏமாத்துறான்னு. உனக்கு புத்தி இருந்து நீங்கள் வந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணுறது நீங்கள் தானே. நான் பல இடத்துல சொன்னேன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்கன்னு. நீங்கள் டீகப்பிள் பண்ணுவீங்க, நீங்கள் போய் கிரெடிட் கார்டு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்க இடத்துல 3,00,000 ரூபாய் கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குவீங்க. பொறுப்பு இல்லாமல் நீங்கள் போய் அமேசானில் தேய்ப்பீங்க, அதுக்கப்புறம் அமேசானில் தப்புங்களா? பண்ணுற தப்பெல்லாம் நம்ப பண்ணிட்டு அப்புறம் அமேசான் தப்புன்னு சொன்னால் என்ன நியாயம்? ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசிக்க உங்களுக்கு அது வேணுமான்னு. 1 ரூபாய்க்கு பாதாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க யாரும். 1 ரூபாய்க்கு பாதாம் கொடுக்குறாங்க, உனக்கு பாதாம் தேவைன்னா வாங்கி சாப்பிட்டா பரவாயில்ல. 1 ரூபாய்க்கு பாதாம் கொடுக்குறானேன்னு திங்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். செல்போன் 10,000 ரூபாய் ஃபோன் 5,000 ரூபாய்க்கு கொடுக்குறானே நீங்கள் வாங்க வேண்டாம். உங்களுக்கு அந்த செல்போன் தேவையான்னு பாருங்கள். நிறைய பேர் இப்போ டிவியே பார்க்கறது இல்லை, எல்லாரும் செல்ஃபோனில் தான் பார்க்குறாங்க. டிவியில் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிருச்சு, அதான் நான் சொல்கிறேன். ஸோ 32 இன்ச் டிவி போகணும், அவன் 64 இன்ச் டிவி ஃப்ரீயாக கொடுக்குறான், சீப்பாக கொடுக்குறான்னு நீங்கள் போய் எதுக்கு 64 இன்ச் டிவி? நீங்கள் டிவியே நம்ம ஆன் பண்ணுறதில்ல, டிவியே பார்க்காதும்போது நீங்கள் எதுக்கு 64 இன்ச் டிவி வாங்குறீங்க? இது மாதிரி இடத்துல நம்ம என்ன தவறு செய்வோம்னா, இப்போ நீங்கள் உங்கள் நண்பர் 9,000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கினார், அந்த 9,000 பொருள் அவருக்கு தேவையான்னு பார்க்காம 9,000 ரூபா சீப்பாக கிடைக்கிறதுனா எது வேணால் வாங்குவீங்களா? உங்களை டெம்ப் பண்ணுறதுக்காகவும் உங்களை அதில் ஹுக்கப் பண்ணுறதுக்காகவும் இது மாதிரி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இதில் டெஃபினட்டாக உங்களுக்கு நஷ்டம்தான். 250 கோடி ரூபா அவங்க பண்ணாங்கன்னா அதில் ஒரு 100 கோடி ரூபா நஷ்டமாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்கிட்டீங்கன்னா திரும்பி திரும்பி நீங்கள் ஆன்லைனில் போய் அங்கேயே தான் வாங்கிட்டுருப்பீங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதில் ஹுக் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருளுக்கு அமேசானே விற்க மாட்டான். அமேசானே வந்து இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டு மற்றவங்க விற்கிறவன் தான், அவனே வந்து நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா சோ மனி ரீசெல்லர்ஸ்னு ஒரு அமௌண்ட் வரும், அவங்களே அங்கே கொண்டு வந்து கம்பீட் பண்ண வைப்பான். ஸோ எங்கே சீப்பாக கிடைக்கிதுன்னு பார்த்து அவன் ஒரு ஒர்க் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி ஆகிடுவான். யார் வேணால் எல்லோரும் அவன் சந்தையை போட்டு அங்கே விற்கலான்னு. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் நீங்கள் போய் கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வாங்க ஆரம்பிச்சுருவீங்க. உங்களை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்கு, சிகரெட்டில் முதல் தம் அடிக்கிறதுக்கு கூப்பிடுற மாதிரி உங்களை ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக அதை வந்து கொடுக்கறது ஃப்ரீயாக கொடுத்தா. முதலாக இருந்த காலத்தில் சிகரெட் மார்க்கெட்டிங் அலோவ் பண்ணும்போது புதுசாக ஒரு சிகரெட் லான்ச் பண்ணால் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அப்படி தான் ஹுக் பண்ணுவாங்க. அதே இப்போ ஃபிலாசபி தான் இது. உங்களுக்கு ஒரு தேவைன்னா அதை செய்யுங்க. உங்கள் வயசில் இருக்கிற பசங்க என்ன பண்ணுறீங்கன்னா, 10 மாதத்துக்கு ஒரு வாட்டி செல்ஃபோன் மாற்றுறீங்க. செல்ஃபோனுங்கிறது ஒரு வேஸ்டான ப்ராடக்ட்டு. நம்மளுக்கு வேர்ல்டோடு கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்மார்ட் ஃபோனு, அது அட்லீஸ்ட் 5 வருஷம் 6 வருஷம் யூஸ் பண்ணணும். நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுறீங்க, பணம் இல்லாமல் கடன் வாங்கி மாற்றுறீங்க. உங்களை டெம்ப் பண்ணுறோம், கொஞ்சம் வந்து பேங்க்கு கொடுக்கும், கொஞ்சம் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி கொடுப்பாங்க. ஆனால் தான் அவங்க நோ காஸ்ட் இஎம்ஐங்கிறாங்க. ஸோ பேங்க்குக்கு அவங்க கமிஷன் கொடுத்து பேங்க்கை இஎம்ஐயாக போட்டு எப்படியாவது உங்களை அவங்க கஸ்டமராக மாற்றுறது தான் அவனோட வேலை.